இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே சின்ஸ் 2020. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதிக இஸ்லாமிய மக்களை கொண்ட ஒரு நாட்டோட ரூபா நோட்டுல ஹிந்து கடவுள் இடம்பெற்றிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க யாரு அப்படின்னு கேட்டா, வி ஆர் யுனைடட் பை ஹியூமன்ஸ் பட் டிவைடட் பை ரேஸ், கல்ச்சர், கண்ட்ரி, லாங்குவேஜ் அண்ட் ரிலிஜியன். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா மக்களையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, மொழியாலேயோ நாடுகளாலேயோ கலாச்சாரத்தாலேயோ இனத்தாலேயோ பார்த்தா நிறைய வகை இருக்கு. அதுக்கு உள்ள நிறைய பிரிவும் இருக்கு. அதே நேரத்துல கைவிட்டு என்ற அளவுக்கு தான் மதங்கள் இருக்கு. அந்த வரிசையில இஸ்லாமிய மதமும் ஹிந்து மதமும் பலகோடி மக்களால பின்பற்றக்கூடிய மதங்கள்ல ஒண்ணு. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய நாட்டோட ரூபா நோட்டுல ஒரு இந்து கடவுளோட புகைப்படம் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். உலகத்திலேயே ஹிந்து மக்கள் அதிகமா வாழ்ற நாடுகள்ல நம்பர் ஒன் கண்ட்ரி எதுன்னு கேட்டா அது நம்ம இந்தியா. அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் அதிகமா வாழ்ற நாடுகள்ல நம்பர் ஒன் கண்ட்ரி எதுன்னு கேட்டா அது இந்தோனேஷியா. இந்த ரெண்டு நாட்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. நம்ம உலகத்துல பேசுற மொழிகள்ல முக்கால்வாசி மொழிகளுக்கு மேல இந்த ரெண்டு நாட்டுல தான் பேசுறாங்க. அதே நேரத்துல இந்தியா இந்தோனேஷியா இந்த ரெண்டு நாடுமே INDI இதுல ஆரம்பிச்சு IN தான் முடியுது. இதே மாதிரி பல ஒற்றுமைகள் நம்ம இந்தியாவுக்கும் இந்த இந்தோனேஷியாவுக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட இந்தோனேஷியாவோட மக்கள் தொகையில 87.5% பேர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிறார்கள். மைனாரிட்டி லிஸ்ட்ல பார்த்தாலும் ஹிந்து மதத்துக்கு இரண்டாவது இடம்தான். இந்திய நாட்டோட கரன்சி அதாவது இந்திய நாணயம் இந்தியன் ரூபாய் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி இந்தோனேஷியாவோட கரன்சியும் இந்தோனேஷியன் ருபியா அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இந்தோனேஷியா நாட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருந்த 20,000 இந்தோனேஷியன் ருபியா. இந்த நோட்டுல விடுதலை போராட்ட தியாகியான கி ஹஜார் தேவேந்திரா அப்படிங்கிறவரோட படமும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே ஹிந்து கடவுளான கணேசர் அதாவது விநாயகர் நம்ம அழைக்கப்படுற பிள்ளையாரோட போட்டோ இடம்பெற்றிருக்கும். இந்த செயல் இந்தியா உட்பட உலகத்துல உள்ள பல நாட்டு மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒன்னா இருக்கு. அந்த 20,000 இந்தோனேஷியன் ருபியாவோட மதிப்பு என்னன்னா, இந்தோனேஷியாவோட 195 ரூபாய் தான் இந்தியாவுல நமக்கு 1 ரூபாய். இதே மாதிரி ஒரு இந்தோனேஷியன் ரூபாய்ங்கிறது 0.0051 பைசா. அதாவது 1 பைசாவுக்கும் கம்மியானதுதான் இந்தோனேஷியன் ரூபாய் மதிப்பு. இந்தோனேஷிய அதிகாரிகள் தரப்புல ஏன் கணேசரோட போட்டோவை இந்தோனேஷியன் ரூபாயில போட்டாங்க அப்படின்னு கேட்கும் போது, கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்தோனேஷியாவை ஆண்டுகிட்டு இருந்தது ஹிந்துக்கள் தான். அதே நேரத்துல 4வது செஞ்சுரியில பல நாடுகள்ல இருந்து வணிபத்துக்காக வந்த இஸ்லாமியர்கள் அந்த நாட்டுல உள்ள லோக்கல் ஹிந்து பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட தலைமுறை வளர்ந்து வளர்ந்து சில ஜென்ரேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 87% பேர் இஸ்லாமியர்களா இருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த நாட்டுல உள்ள மக்கள் தொகையில முக்கால்வாசி பேரு முழுமையாகவே இஸ்லாமியர்களாக மாறிட்டாங்க. பழங்காலத்துல கட்டப்பட்ட ஹிந்து கோயில்கள் புராதன இடங்கள்னு பல இடங்கள் இந்த நாட்டுல இன்னமும் இருக்கு. இந்தோனேஷியா நாட்டை ஹிந்துக்களோட கனெக்ட் பண்ற பல விஷயங்கள் இன்னமும் இந்த நாட்டுல இருக்கு. இதன் காரணமாக தான் கி ஹஜார் தேவந்தாரா அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட ஹிந்துக்களால வழிபடுற முக்கியமான கடவுளான கணேசர் புகைப்படத்தை அதுல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 20,000 ரூபாய் நோட்டு 1998 2004 வரையும் புழக்கத்துல இருந்துச்சு. மக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா லீகல் டெண்டர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் 2016 அப்புறம் புது 20,000 ரூபாய் நோட்டு வேற ஒரு புகைப்படத்தோட அச்சடிக்கப்பட்டு மக்கள் இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவங்களோட பழைய பாரம்பரியத்தையும் தான் எங்கிருந்து வந்திருக்குங்கிறதையும் இன்னும் மறக்காம வச்சிருக்காங்க. இந்த வீடியோவுக்கான கேள்வி, இவற்றுள் எந்த நாட்டின் தேசிய கொடி இந்தோனேஷியாவின் கொடியை போன்றே இருக்கும்? ஆப்ஷன் ஏ மொனாக்கோ, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி போலாந்து, ஆப்ஷன் டி சிலி. இதுல எந்த ஆப்ஷன் ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட கரெக்ட் ஆன்சரை இதே சீரியஸ்ல அடுத்த வாரம் வர்ற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்தோனேஷிய ரூபா நோட்ல கணேசரோட புகைப்படம் இருக்கிறத பத்தியும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல அதையும் நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அதே நேரத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.